வெல்கம் பேக் டு கில்ப்ரோகேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு வேற லெவல் ஒரு கிளாசிக் மேட்ச் தான் கைஸ். ஒரு சூப்பரான ஒரு கிளாசிக் மேட்ச்னே சொல்லலாம். பட் கடைசியில் பார்த்திங்கன்னா பூயா மட்டும் அடிக்க முடியல, அது பார்த்திங்கன்னா லைட்டாக மிஸ் ஆகிட்டு. பட் இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கில்ஸை பொறுத்து பார்த்திங்கன்னா மேட்ச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விளையாடிருப்போம். அதனால் நான் எந்தெந்த இடத்துல ஸ்கில்ஸ் வச்சுருக்கேனோ அந்தந்த இடத்துல நான் என்னெல்லாம் ஸ்கில் யூஸ் பண்ணியதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் மறக்காம இந்த வீடியோ கிடச்சிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சில இடத்துல கட் பண்ணியிருப்பேன், அது எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வேறு ஒரு விஷயத்துக்கும் இல்லை கைஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப அதிகமான டைமிங்கில் இருந்தால் யாருமே பார்க்க மாட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். ஃபஸ்ட் நான் இறங்கின பிளேஸ் பார்த்தீங்கன்னா பீக்ஸ் தான். ஸோ பீக்கு சைடில் பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கேன். இந்த சைட்லேருந்து ஃபுல்லாக லூட் அடிச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகலாமேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நான் போட்டேன். பட் இருந்தாலும் ஏதோ எனிமியோட ஸ்டெப் சவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கேட்க மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் ரொம்பவே சேஃப்டியாக அப்படி இப்படி அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தேன். ஸோ முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எல்லா மேட்சுக்கும் உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் கைஸ். ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீடில் அப்படி என்ன ப்ரோ இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கீங்க. ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீடு இருந்தாலே போதும், வேறு அவங்களுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஒரு எனிமி அடித்தா அதனால் பார்த்திங்கன்னா கீழே ஓடி பார்த்திங்கன்னா குதிச்சிட்டேன். ஸோ கீழே குதிச்சு பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ அந்தளவுக்கு கரெக்டான ஒரு வெப்பன் இல்லை. ஏன்னா ஒரு எனிமி நல்ல ஒரு கன் வச்சுருந்தான்னு பார்த்திங்கன்னா என்னால் அவனை கரெக்டாக அடிச்சிட முடியாது. பட் MP40 டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின் வேறு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நான் நோ வால்யூமில் ஆடுறதுனால நோ வால்யூம் மேட்ச்னே பார்த்திங்கன்னா நான் போட்டிருப்பேன். அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோ வால்யூமில் ஆடும்போது பார்த்திங்கன்னா எனிமி எங்கேருந்து அடிக்கான் எங்கேருந்து இது பண்ணுறான்னு தெரியல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனிமியோட மூவ்மெண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா அவனை கெஸ்ஸே பண்ணுவீங்க. ஸோ நான் அந்தளவுக்கு நான் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்லாம் அந்த இயர்ஃபோன்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கும் அந்த எனிமியோட சவுண்ட் ஓரளவுக்கு மீடியம் சவுண்ட் வச்சாலும் எனிமியோட அந்த கால் சத்தத்தை வச்சு தான் நானே பார்த்திங்கன்னா சிஸ்டம் டிசைட் பண்ணுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எனிமி பார்த்திங்கன்னா வந்தால் அவனை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ரீகாயில் ஆகிட்டு அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொறுமை எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஒரு பயம் கைஸ் அப்படின்னா நம்ம திடீர்னு திடீர்னு அடிச்சு முடிக்கணுமே. பாம்பு பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே போடல. இதே நார்மல் நம்ம ஒரு கிளாஸ் கோடில் ஒரு நெசஸ் வந்துருந்துச்சுன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா குளிச்சிருக்கலாம். பட் இது ஒரு சின்ன ஒரு இதாக தான் ரீகாயில் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன் இந்த மிஸ்டேக்கை பார்த்திங்கன்னா நம்ம பண்ணவே கூடாது. அது அந்த மிஸ்டேக்கை நான் பார்த்திங்கன்னா நல்லா நினச்சேன். அதுக்கப்புறம் நல்லா அந்த எனிமி மேலே ஏம் போகிற வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடித்தேன். ஸோ இந்த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிடவே பண்ணாதீங்க. ரொம்ப பொறுமையாடுங்க. பொறுமையாக ஆட ஆட தான் உங்கள் மைண்டும் பார்த்திங்கன்னா கூலாக இருக்கும். அப்போ தான் நம்ம யாவே வந்தாலும் மண்டேலே சொல்லிட்டு போயிடலாம் சொல்லிட்டு ஒரு தைரியமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோஸாம் MP40 பார்த்திங்கன்னா நான் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கருக்கு பார்த்திங்கன்னா ஓடணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒருத்தனை பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா ஒருத்தனை முடிச்ச காரணத்தால் நம்ம வந்து கொஞ்சமே ஏன்னா எவன் வந்தாலும் முடிச்சிடலாம் அந்த நம்பிக்கையை பார்த்திங்கன்னா நான் இது வந்து. ஸோ தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே பார்த்திங்கன்னா புரிஞ்ச காரணத்தால் நான் வந்து ஃபஸ்ட் இந்த வெளியே தட்டிக்கிட்டு தலை காமிச்சிட்டே தான் கடந்தேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கவே கூடாது. அதாவது எப்போவுமே ரொம்ப சாலிடான ஒரு கவர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கைஸ் நீங்கள் இருக்கணும். ஸோ என்ன மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணாதீங்க. ஏதாவது எனிமி அங்கே இருந்தால் அப்படி பை சான்ஸ் நீங்கள் அங்கே வர சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, நான் பேசிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு எனிமி பார்த்திங்கன்னா வந்துட்டான். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ரிங்கா ரிங்கா ரோசஸ் பார்த்திங்கன்னா விளையாடிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடுறது பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ அது யான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் சாவீங்க இல்லை அவன் சாவான் எப்படியோ. பட் மோஸ்ட் ப்ராபபிளி யார் வந்து அடிக்காங்களோ அவங்க தான் வின் பண்ண அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று க்ளோவால் போட்டுட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கிட்டு எடுக்கணும். இந்த சில ஏன்டா நீ க்ளோவால் போட்டு மெடிக்கிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா எனக்கு எனிமி வந்துட்டு நான் தான் திருப்பி பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டு மெடிக்கிட்டு எடுத்தேன். ஸோ அவன் பாம்பு பார்த்திங்கன்னா போட்டான். பட் அவன் போட்டது பார்த்திங்கன்னா தப்பே கிடையாது. அவன் மெடிக்கிட்டை டிஸ்டர்ப் பண்ணதுக்காண்டி பார்த்திங்கன்னா பாம்பு பார்த்திங்கன்னா போட்டான். பட் அவன் பண்ண தப்பு என்னென்னா அதுக்குள்ளே மெடிக்கல் எடுத்துகிட்டே நமக்கு தெரியாது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அவன் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஸோ நான் பார்த்திங்கன்னா எப்படியாவது கீழே குதிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல போகும்போதே பார்த்திங்கன்னா ஃபோன் அந்தளவுக்கு லேக்க நல்லா அப்படின்னா சுற்றி குதிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனிமி தப்பு பண்ணியிருப்பான். அது என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேபிளாக நிற்கிறது மாதிரியே பார்த்திங்கன்னா நான் நினச்சேன். ஸோ அவன் பண்ணியிருப்பான் நம்ம கீழே தான் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டான். ஸோ கீழே வந்தோன்னா நம்ம MP40 வச்சு ஷார்ட் மிட் ரேஞ்சில் அவனை போட்டு தள்ளியாச்சு. ஸோ போட்டு தள்ளிட்டு பார்த்திங்கன்னா அவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லூட் எடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன நம்ம கிரனேட்லேருந்து பார்த்திங்கன்னா அடியே வாங்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எங்கே லூட் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு போனோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா பீக் தான் கைஸ். ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா பீக் தான். ஸோ இந்த பீக்கில் பார்த்திங்கன்னா கிராண்ட் ஹவுஸ் வேறு லெவல் ஹெட்ஷாட் பார்த்திங்கன்னா விழுந்துருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா பிளேயரா இல்லை பாட்டா அது கூட தெரியல. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம கில் அடிச்சிட்டோம். அதில் ஒரு ஹாப்பியாக பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு கில் பார்த்திங்கன்னா அடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு தப்பு பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பேன். ஸோ அது என்ன தப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கில் அடிச்சிட்டு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கில் அடித்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் இருக்கக்கூடாது. ஸோ அது முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கில் அடித்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க புல்லட் சவுண்ட் பார்த்திங்கன்னா எனிமே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கேட்கும். அப்படி கேட்கும் போது அவன் எவன்டா நம்மளே பார்த்திங்கன்னா அடிக்கான் நம்ம ஏம் பண்ணோன்னா அடிக்கான்
அப்படின்னு சொல்லிட்டு இதில் வருவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் இருக்குது, நான் நினச்சேன் அவரோட அவன் தான் அந்த கார் எடுத்து முட்டி இங்கே கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி, ஸோ வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போய் நிறைய லூட் அடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேறு இடத்துக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சேன். ஸோ எனிதான் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சோட ஒரு மெயின் கான்செப்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம எனிதான் வரோம். ஸோ ஒரு கார் இருந்துச்சு, அந்த கார் எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் முடிவு 100% பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ அந்த காரை நானும் ஃபயர் பண்ணுறேன் ஃபயர் பண்ணுறேன் யான்னு பார்த்தீங்கன்னா லாபியில் எனக்கு என்ன பார்த்து சிரிச்சு அமௌண்ட் போட்டவன் தான் கேஸ் அது. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ரைட்டாக கட் பண்ணேன். ஸோ லாபியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒழுங்கான அந்த குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் லெஃப்ட் சைடு வரைக்கும் ரெஸ்ட் பண்ணணும் ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனிமிக்கு ஒரு ஹெட்ஷாட் விழுற சான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நம்ம லெஃப்ட் ரைட்டை சைடு வந்து ரஷ் பண்ணும்போது அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ப்ராபபிலி கம்மியாகும். ஸோ நானும் ரெட் சைட் ரைட் சைட்லாம் பார்த்திங்கன்னா ரஷ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வந்தேன். ஸோ ஒரு வழியே டா நம்ம ஸ்ட்ரைட்டாக ரஷ் பண்ணுற தவிர வர வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரஷ் பண்ணணும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது என்னடா பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் அதாவது MP40 பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காமெடி மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருப்பி லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜம்ப் பண்ணி கொடுத்தேன்னா இல்லை கார் கதையை அடிச்சதில் தான் இப்படி ஆச்சான்னு தெரியல. ஏன்னா லைஃப் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குறையலன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இவன் அடிக்கும் போது மட்டும் எப்படின்னு தெரியல, ரொம்பவே பார்த்தீங்கன்னா லைஃப் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு. ஸோ ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட் பார்த்திங்கன்னா நான் சேர்த்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரேங்க் மேட்ச் நான் பார்த்தீங்கன்னா டப்பாக சொல்லிட்டேன். ஸோ இந்த கிளாசிக் மேட்ச்ல நண்பா ரேங்க் மேட்ச் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்டினம் இது பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ. ஓகே இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் போங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.